நண்டு கறி ரெடி ஆகிட்டு பாருங்கள். நாங்கள் சாப்பிட போகிறோம். தேங்காய் வறுத்து அரைச்சி போடுறதுனால உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு நம்ம நண்டு சாப்பிட்றதுனால நல்ல ப்ரோட்டீன் இருக்குது, நண்டில் இருக்குது, செலினியம் இருக்குது, அதனால் உங்களுக்கு ஹெல்த். இப்போ இந்த சைடு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு மசாலாலாம் உள்ளே இறங்கும், அதுக்கு என்ன செய்யணும்னா ஜி ஃபேமிலி, நான் இப்போ நண்டு கிரேவி செய்ய போகிறேன், அதாவது நண்டு குழம்பு செய்ய போகிறேன். நண்டு குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து இப்போது இது வந்து ஒரு 3/4 கிலோ நண்டு இருக்குது, இந்த பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம நீ கட் பண்ணிக்கிடுவோம். நான் அது லூலுல வாங்கினேன், இது நீ வந்து க்ளீன் பண்ணியே தந்தாங்க. நம்ம இனி இந்த சைடில் உள்ள இந்த பாகம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த காலில் உள்ள அந்த முள் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து சிசர்ஸ் வச்சு கட் பண்ணணும். அதை எப்படின்னு சொல்லித்தரேன். குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு சொல்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக பவுடர், உப்பு தேவைக்கு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறம் தேங்காய் வந்து இவ்வளவு எடுத்துக்கோங்க, 2 மீடியம் சைஸு பல்லாரி வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய் இருக்குது, 1-8 வெள்ளைப்பூடு அதை சின்னதாக இந்த சைஸில் கட் பண்ணி இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1/1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை வேணும், மல்லி இலை வேணும். தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன், தேங்காய் எண்ணெய் நீங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்ம நண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம், அந்த சைடெல்லாம் கட் பண்ணணும். வாங்க க்ளீன் பண்ணுவோம். இப்போ இந்த காலை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இப்படி பிடிச்சாலே உங்களுக்கு வந்துடும். அப்புறம் இந்த சைடில் உள்ளதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கிடுங்க. இப்போ இந்த இடம் ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இதை கட் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம சாப்பிடும் போது நமக்கு நாக்கில் குத்திடக்கூடாது. அதே மாதிரி இந்த சைடில் உள்ள இந்த ஷார்ப்பாக இருக்க இந்த முள் வந்து நீங்கள் வந்து இப்படி கட் பண்ணாலே, சிசர்ஸ் வச்சு கட் பண்ணாலே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை இப்படி உடச்சிக்கிட வேண்டியதுதான். இப்போ இந்த சைடு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு மசாலாலாம் உள்ளே இறங்கும், அதுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் இந்த இருக்குல்ல எப்படி அப்படி இந்த நம்ம மசாலாவில் மிக்ஸ் பண்ணும் போது அந்த மசாலா உள்ள நண்டு குழம்பை வந்து நம்ம தேங்காய் போட்டு செய்யலாம், தேங்காய் இல்லாமல் செய்யலாம், நண்டு கிரேவி, நண்டு குழம்பு, நண்டு சூப்பு, அது மாதிரி நிறைய வெரைட்டியில் நம்ம செய்யலாம். நான் இப்போ செய்ய போகிறது தேங்காய் வறுத்து அரைச்சி நண்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ நண்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் வந்து ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். ஃப்ரை பேன் வச்சுட்டு நம்ம தேங்காய் எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம், வெறும் ஃப்ரை பேனில் நம்ம இந்த தேங்காவை போட்டு வறுத்துக்கிடுவோம். தேங்காய் கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகணும், அது வரைக்கும் நீங்கள் வறுக்கணும். கொஞ்சம் ஒரு பாதி நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த வெந்தயம், இது மிளகு இதெல்லாம் போட்டு வறுக்க போகிறோம். இதை வறுத்து விடுவோம் முதல்ல. பாருங்க இந்த அளவுக்கு நீ வறுத்ததுக்கு அப்புறம் வெந்தயம் போட்டுக்கோங்க, பெருஞ்சீரகம், மிளகு, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நம்ம இதை வந்து அரைக்கணும். இது வந்து ரொம்ப கரைஞ்சிராம அப்புறம் உங்களுக்கு அந்த நண்டு கறிக்குள்ள டேஸ்ட்டு மாறிடும். நல்லா சூடாகி கொஞ்சம் நல்லா அந்த பச்சை மணம் போனால் போதும், நீங்கள் எடுத்துடலாம். அப்புறம் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடிங்க. பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு, இவ்வளோ போதும். இனி இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அப்புறம் அரைக்கலாம்.
போட்டு இதே மாதிரி பிளேட்டில் தட்டி வச்சுருங்க. நீங்கள் இந்த ஃப்ரை பேன்லேயே வச்சிங்கன்னா அடியில் உள்ள தேங்காய் அந்த மசாலாலாம் வந்து கரிஞ்சிரும். அதனால் நீங்கள் இப்படி தட்டி ஆற வச்சுருக்கும் போது மஞ்சளும் போடணும். நான் மஞ்சள் போட்டதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். மஞ்சள் போட்டு வச்சுருக்கிறது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிறோம். தேங்காய் வறுத்து அரைச்சி செய்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு போட்டுக்கிடுவோம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளைப்பூடு இஞ்சி பச்சை மிளகாய் போடணும். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுதேன். வெங்காயம் பாதி வதங்கிட்டு இனி நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் இஞ்சி வெள்ளைப்பூடோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மசாலாவை நம்ம அரைக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு வதக்கிக்கிடுவோம். நம்ம இந்த நண்டு எடுத்து இதில் போட்டுருவோம். நண்டு கொஞ்சம் வேகணும், சீக்கிரம் வெந்துடும். இந்த மசாலா, இந்த வெங்காயம், தக்காளி இந்த எண்ணெயோடு சேர்ந்து இந்த நண்டு கொஞ்சம் வேகட்டும். நம்ம அடைச்சி வச்சுருவோம். நண்டு கொஞ்சம் வேகட்டும். இதில் வந்து ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க. உப்பு தேவைக்கு போடுங்க. ஏன்னா ஏற்கனவே அதில் வந்து உப்பு கொஞ்சம் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நான் கொஞ்சம் போட்டிருக்கேன், இனி தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். நம்ம போடும் போது நண்டு வேறு கலர்லேருந்து இப்போ அந்த ரெட் கலர் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இப்படி ஆகணும். அந்த சூட்டில் வந்து ரெட் ஆயிரும். இந்த ஹீட் ஆகும்போது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலாவை போடணும். இடையில இடையில கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாமல். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலா போடணும். அதனால் இப்படி வச்சுருக்கோம். அடைச்சி வச்சு நண்டு நல்லா வெந்துட்டு இனி நம்ம நண்டில் உள்ள தண்ணி இறங்கி வந்திருக்கு பாருங்கள். உப்பு பார்த்தேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் உப்பு போட்டுக்கிடுவோம். வந்து ஆல்ரெடி வெந்துட்டு அதுக்கு அதே மாதிரி தேங்காவும் நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம். அதனால் நம்ம ஒரு இதை ஒரு 10-15 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருவோம். வெந்துடும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ இதை இடையில இடையில கிண்டி கொடுத்துக்கோங்க, அடி பிடிச்சிடாமல். இப்போ பாருங்கள், நல்ல அடிலாம் பிடிக்கல, நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் அந்த எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ அந்த நண்டு நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறேன். நம்ம நண்டு சாப்பிட்றதுனால நல்ல ப்ரோட்டீன் இருக்குது நண்டில். நண்டில் ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, வைட்டமின் B12 இருக்குது, செலினியம் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. என்னென்ன தேவையோ எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. ப்ரோட்டீன் வந்து நம்ம கண்டிப்பாக எல்லாருமே நம்ம எவ்வளோ கேஜி இருக்கோமோ அந்த கிராமில் நம்ம இப்போ ஒரு 70 kg நீங்கள் இருக்கீங்கன்னா 70 g ப்ரோட்டீன் எடுக்க வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் ஒரு வீக்லி 2 days இந்த நண்டு கிடச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. டெய்லி முட்டை சாப்பிடுங்க. இந்த நண்டு வந்து பாடி மசில் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுது. நல்ல ப்ரோட்டீன், நல்ல ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நீங்கள் நண்டு சாப்பிடுங்க. நல்ல டேஸ்டியான நண்டு கறி ரெடி ஆயிட்டு அவ்வளோதான். நம்ம மல்லி இலை போட்டுருவோம். இப்போ வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிடுவோம். டேஸ்டியான எம்மியான நண்டு கறி ரெடி ஆகிட்டு பாருங்கள். நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மெத்தடில் செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த தேங்காய் வறுத்து அரைச்சி போடுறதுனால உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நண்டு குழம்பு கிடைக்கும். நீங்கள் இதே மெத்தடில் சாப்பிடுங்க. நீங்கள் ரைஸுக்கு, சப்பாத்தி, எதுக்கு வேணாலுமே நீங்கள் அது எடுத்துக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.